அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான டிசர்ட் தான் பார்க்க போகிறோம், சாகு டிசர்ட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி இந்த கப்பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். மறுபடியும் பிணைஞ்சி விட்டுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் சீனி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். துளுண தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வடிகட்டி ஜவ்வரிசியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து துளுண தேங்காயும் ஆட் பண்ணிவிடுவோம். அப்புறமா சீனி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒத்த சேர்க்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசர்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ மோல்டுக்கு மாற்றிடலாம். எந்த பேனில் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ அதில் வந்து ஜவ்வரிசி மிக்சர் ஆட் பண்ணி நல்லா பரத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒத்த சீருக்கு பரத்தி விட்டுட்டு இப்போ மேலே வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு மூடியோ வச்சு மூடிடலாம். ஏன்னா அந்த ஸ்டீம் பண்ணும்போது தண்ணி உள்ளர வடியாமல் இருக்கத்தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டீமரில் வந்து தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாகு மிக்சரையும் வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் எடுத்துருவோம். தண்ணி உள்ளர ஊற்றிடாமல் பார்த்து எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு சைட்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து தேங்காய் பூவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்லாம் உடனுக்கு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பர்ஃபெக்டான சாகு டிசர்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.